1946 டிசம்பர் மாதம் தேதி எனக்கு தெரியாது. கலைஞருடைய பேச்சை நான் போய் கேட்டேன் அந்த கிராமத்தில். அவர் சாதாரணமாக திருவாரூர்லேருந்து ஒரு துண்டை தோளில் போட்டு பஸ்ஸில் வந்து இறங்குவார். முதல் முதலாக நான் கேட்ட ஒரு மேடை பேச்சு அவருடைய பேச்சு தான். அந்த பேச்சு என்ன ஒரு சுயமரியாதைக்காரனாக்குனது. அதுதான் முதல் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். 1949 திராவிட கழகத்தினுடைய உறுப்பினரானான். உறுப்பினரான பிறகு எனக்கு மறு ஆண்டு என்னை செயற்குழுவில் என்னை உறுப்பினராக்கிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 2-3 ஆண்டு காலம் செயற்குழுவில் இருந்தேன். எங்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி ஆர்வம் இருந்தது. கலைஞருடைய பேச்சை கேட்டதுலேருந்து, அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிங்கப்பூர் கலைஞர்னு என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அந்த குரல் எனக்கு அப்படி இருக்கும். அதே துணியில் அதே இதில் 1953 அகிலமலாயா தமிழர் பேச்சு போட்டியில் நான் 3வது தங்க பரிசு வாங்கினேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிட்டது முதல் முதலாக 1955. அப்பொழுது அவங்க தேர்தலில் போட்டியிடணும், அது அரசியல் கட்சி ஆகிட்டு. அப்பொழுது வந்து லிமியாக்குனுடைய காலகட்டம், அதாவது உள்ளாட்சி சுதந்திர காலம் அப்படின்னு சொல்லலாம். லிமியாக்கு முதலமைச்சராக இருந்த காலம். ஆனால் நாங்கள் தொழிற்கட்சியில் இருக்கும்பொழுது லிமியாக்குலாம் நெருக்கம், அது வேறு இது வேறு, அனுப்பிவிட்டாங்க. அப்போ நாங்கள் பல சட்ட நிபுணர்களை எல்லாம் வச்சு முயற்சி பண்ணி பார்த்தப்போ அது முடியாத காரியம், பேர் மாற்றம் செஞ்சுக்கி தான் ஆகணும் அப்படின்ட்டான். சரின்ட்டு அது அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் மறுபடி ஒவ்வொரு கிளையாக இயங்குகிற இயக்கங்கள் தொய்வு ஏற்பட்டது. பல கிளைகளும் இயங்க முடியாமல் போச்சு. இறுதியாக தமிழ் என்ன பேர் வைக்கிறேங்கிற ஒரு பெரிய இது இருந்த பொழுது கொஞ்சம் கருத்து வெற்றை ஏற்பட்டு இந்த 3 எழுத்தில் அப்போ உள்ள இளையர்களாகிய எங்களுக்கு ஒரு வெறித்தன்மை உண்டு. அதை எப்படியாவது அந்த 3 எழுத்தை மறுபடியும் சிங்கப்பூரில் உருவாக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அன்றைய தமிழரசனுடைய துணையாசிரியராக இருந்த அண்ணன் முருகன் அவர்களை நாங்கள் அணுகணும். அவங்க தான் இந்த திராவிட முற்போக்கு கழகங்கிற பேரை எங்களுக்கு கொடுத்து அதனுடைய விதிமுறைகளை எல்லாம் எழுதி கொடுத்தவர், ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும்.